ஜி சிவா, தொழிலாளர்களுக்கு திமுக மேலே அக்கறையே இல்லை. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் லோயர் மிடில் கிளாஸ் புவர் பீப்புள், ஏழை மக்கள், அன்றாடங்காட்சி தினக்கூலிகள் மேலே உங்களுக்கு அக்கறை இல்லை. நீங்கள் நேரடியாக அவங்கள வந்து பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி டார்ச்சர் பண்ணுறது, ஆனால் மறைமுகமாக விலைவாசி ஏற்றம், கரண்ட்டு பில்லை ஏற்றுறது, இந்த மாதிரியான விஷயங்களால் அவங்களுக்கு தான் உங்களால் மிகப்பெரிய பாரமாக இருக்கிறீங்க திமுக அப்படிங்கிறாங்க. ஏன் இவ்வளவு பாரமாக இருக்கீங்க? முதலில் மதிப்பிற்குரிய திரு அண்ணன் ஜவஹர்லி அவர்கள் சொன்னதாரால் 1 ரூபாய் சம்பள உயர்வுக்காக சுட்டு வீழ்த்தினார்கள்னு சொல்லுகிறார். அது ஏற்படிதான பதிலாக பார்க்க முடியாது. இல்லை, அந்த அந்த சம்பவத்தை அவரே சொல்லுவார். இல்லை, அவர் சொல்லட்டும் சார். சொல்லிருந்தா மறுப்பு தெரிவிக்கணும் இல்லையா? இல்லை, வரலாறு கொஞ்சம் வரலாறு இல்லை. எப்ப எங்க நடந்துச்சு, காவல்துறை அது என்ன விவகாரம் எல்லாருக்கும் தெரியும். காவல்துறைக்கு பயந்து போய் அவர்கள் ஒரு யூனிட் ஒரு பைசாவோ என்னமோ ஏத்தியதுக்கு வந்து காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் விவசாயிகள். ஆக நான் சொல்வது ஜவஹர் அலி அண்ணன் அவர்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே எப்படி வேண்டாம் தேயிலை தோட்ட தோட்டத்தை மாஞ்சோலை படுகொலையை நியாயப்படுத்தாதீங்க. இதை விட அந்த தொழிலாளர்களை நீங்க அவமதிக்க முடியாது. செத்து போன 17 பேர்த்த நீங்க இதுக்கு மேல அவமதிக்க முடியாது சிவா. நீங்க இல்ல இல்ல, நீங்க தாமிரபரணி படுகொலையை தயவு செய்து நியாயப்படுத்தாதீங்க. தயவு செய்து நியாயப்படுத்தாதீங்க. திட்டமிட்டு விவாத நிகழ்ச்சியில் தயவு செய்து நியாயமா பேசுங்க மேடம். உங்க நேரத்தை நியாயமா பேசுங்க சார். நான் இதை அனுமதிக்க மாட்டேன். நீங்க அவமதிப்பது போல இருக்கிறது. அனுமதிக்க முடியாது. சொல்லுங்க. அதாவது அந்த தோட்ட தொழிலாளர்கள் வந்து அந்த சம்பவத்தை பேசினீங்கள சகோதரி சொன்ன போனா வந்து ரத்தம் கொதிக்கும். அந்த கூலி உயர்வுக்காகவும் ஒரு ஒரு பைசா ஏத்தியதுக்காகவும் மாறாடியவர்களை கண்மூடித்தனமாக அந்த ஆத்துல விட்டு சுட்டு கொன்றவர்கள் இவர்கள் ஆட்சி காலத்துல இவர்தான். இதுதான் இவர்கள் செய்த சாதனை. அதுதான் சொன்ன. அதனாலதான் சகோதரி கூட அந்த விஷயத்தை மீண்டும் பேசி அந்த கோபத்துக்கு உள்ளாவராக இருங்க. யாராக நீங்க அந்த கோணத்துல பாக்காதீங்க சார். நான் வந்து தவறு நடந்தா தவறு நான் சொல்லதான் வரேன். நான் ஆதரவா பேசல. நான் ஒரு எனக்கு புரியல. இங்க இவ்வளவு விவகாரத்தை பேசிட்டு இருக்காங்க. விலைவாசி ஏறி போச்சு. சாதாரணமா தினக்கூலி வாங்குறவங்க இங்க சரியா சாப்பிட கூட முடியலன்னு பேசினா நீங்க வரலாறு நீங்க அப்படி சொல்றீங்க இப்படி சொல்றீங்கன்னு திசை திருப்ப பாக்குறீங்களா? திசை திருப்பலைங்க சார். அப்போது இவர்கள் சொல்லக்கூடிய திமுக ஆட்சி திட்டமிட்டு படுகொலை செய்திருக்கல என்று சொல்லக்கூடிய எல்லாமே இடஒதுக்கீங்க. வரிசையா திமுக ஆட்சினாலே இப்படிதான் நடக்குது. திமுக ஆட்சினாலே விலைவாசி ஏறுது. திமுக ஆட்சினாலே வரி ஏறுது. சொல்லக்கூடிய கருத்தை நீங்க சொல்லுங்க. இடஒதுக்கீடுக்காக வன்னியர் சமுதாய மக்கள் போராடிய போது சுட்டு வீழ்த்தில் எந்த ஆட்சி? யாரு நீங்க சொல்லுங்க? யாரு நீங்க சொல்லுங்க? அதிமுக என்ன பண்ணீங்க? 10.5% நீங்க என்ன பண்ணீங்க? இப்ப இருக்கக்கூடிய பத்தி பேசினா அதை பத்தி நான் பேச மாட்டேன். தெரியுதா உங்களுக்கு? எப்படி இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் நாங்க ஒண்ணும் செய்யல. செஞ்சிருந்தா நாங்க சொல்ல போறோம். அத்துணை தொழிலாளர் வர்க்கத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கட்டில இருந்த போது அத்துணை தொழிலாளருக்கு எத்தனை நலத்திட்ட உதவிகளை செய்தது திமுக அரசு மறக்க முடியுமா? குறைந்தபட்ச ஊதியத்தை அவர் சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து ஊர்ஜிதம் படித்தது திமுக அரசு. விவசாய பற்றி பேசுறாரு. இருங்க சார், விவசாய பற்றி பேசுறாரு. சொல்லுங்க சார். ரொம்ப சுருக்கமா ஒரு கேள்வி சிவா. ஆயிரம் சொல்லுங்க. தொழிலாளர் தினத்துல நம்ம தொழிலாளர்களுக்கு ஆதரவா இருக்கிறதுதான் நம்மளுடைய கடமை. நான் கேக்குறேன், இந்த தினகரன் அலுவலகம் மதுரையில அதுல 3 தொழிலாளர்கள் அப்படியே எரிச்சு கொண்டாங்கல்ல? எதுக்காக எரிச்சு கொண்டாங்க? யார் கொண்டது? இப்ப கொண்டவர்கள் எல்லாம்
விவகாரத்தை பேசாம என்ன பண்ணுவாங்க? அண்ணா ஜெகதீசன் ஆணையம் அமைச்சிங்க இல்ல, யார்கிட்ட வந்து சப்மிட் பண்ணாங்க? தூத்துக்குடி விவகாரம் தொடர்பா என்ன பண்ணீங்க? நீங்க சொன்னால நடவடிக்கை எடுக்க முடியல, ஏன்னா எதுவும் நடக்கல. அப்படி இல்ல சார், அந்த தப்பு அந்த கோணத்துல பார்க்க முடியாது சார். அந்த இப்பவும் தமிழ்நாடு அரசு நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பதாக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஒரு மாசம் 10,000 ரூபாய் வச்சு குடும்பம் நடத்திட்டு இருந்த ஒரு குடும்பம் இன்னைக்கு 16,000 ரூபாய் தேவைப்படுது. அது யாரு? சாதாரணமா தினக்கூலி வாங்குறவங்க மாசம் 10,000 ரூபாய். அந்த மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டா என்னென்ன பேசுறீங்க? பாதிக்கப்படுற மக்களுக்காக தான் பெண்களுக்கு 1,000 ரூபாய் கொடுத்திருக்கிறோம், இலவச பேருந்து பயணம் செய்யறதுல முதலமைச்சர் எங்க போயிருக்காரு? கொடைக்கானல் போய் ரெஸ்ட் எடுத்துருக்காருல்ல, கோல்ஃப் விளையாடிட்டு இருக்காருல்ல, அந்த 1,000 ரூபாய் வச்சு எல்லாம் குடும்பத்தோட கொடைக்கானல் போக முடியுமா? நீங்க அதுக்கு எதுக்கு நீங்க 1,000 ரூபாய் இல்ல நாங்க 1,000 ரூபாய் கொடுத்துட்டோம். அப்போ 1,000 ரூபாய் கொடுங்க சார். உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் நீதி அரசு எல்லாம் விடுமுறை விட்டு இருக்கிறாங்களா? அப்ப நீதி அரசு நம்ம குறை சொல்லிட முடியுமா? என்ன சம்பந்தமே இல்லாம போறதை சார்ந்த ஒரு மாசம் விடுமுறை எங்க அந்த விடுமுறையில நீங்க 38 பேர் எம்சிங்கல்ல, அது சட்டம் ஏற்றி பாருங்க நீங்க கேன்சல் பண்ண வேண்டியது. சொத்து வரி, சொத்து வரி மத்திய அரசு காரணமா ஜோகரனி சார். மின்சார கட்டணம் உயர்த்தியது மத்திய அரசு உதயமின் திட்டத்துல அதிமுக அரசு தான் கை போட்டு. உதயமின் திட்டத்தை பத்தி பேசுறதுக்கு திமுக அவர் சொல்லுவாரு. அவர் சொல்லட்டும் சார், நான் பதில் சொல்ல சொல்லுங்க ஜோகரனி. உதயமின் திட்டத்துக்கு யார் சார் ஆதரிச்சது? திமுகவா? நீங்க சொல்லுங்க. அரசியல் நல்லா பேசக்கூடியவர் நீங்க. ஒரு நீதிபதிக்கு வருஷத்துக்கு ஒரு முறை நீதிமதிகளுக்கு கொடுக்கக்கூடிய விடுமுறையும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்காக ஊழியம் செய்யக்கூடிய ஒரு அமைச்சர், ஒரு முதலமைச்சர், தொடர்ந்து மக்கள் படியிலே புயலிலிருந்து அத்தனை மழைவெள்ள பாதிப்பில் இருந்து தொடர்ந்து தமிழ்நாடு அரசு மக்களோடு தான் களத்துல நிக்கிறேன். தெரியுமா ஐயா, ஒரு நிமிஷம் மக்களுக்கு பிரச்சனை இருக்கு, அதுக்காக அரசு நடவடிக்கை சொல்றது எப்படி? வேற என்ன ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணீங்க? தண்ணி இல்லதான், ஆமா வறட்சிதான், அதுக்கு என்ன பண்ணீங்க? திட்டம் ஏற்பாடு செய்து ரெண்டு மாதத்துக்கு முன்பாக சென்னை மாநகரத்தில் ஒப்பந்த லாரிகள் கோடை வெயிலில் ஒப்பந்த லாரிகள், தண்ணீர் லாரிகள், 1,000 லாரிகள் கூடுதலாக உள்ளபடியே திமுக அரசு வந்து தண்ணி எப்படி ஸ்பெஷலா பாக்குறீங்க? அது அந்த தனியா இந்த தனியா மக்கள் முடி பண்ணிக்கிறீங்க பாருங்க. இருங்க சிவா, ஒரு நிமிஷம் இருங்க சிவா. என்னுடைய கேள்வி, முதல் கேள்வி, அதுக்கு இன்னும் பதில் வரல. தொழிலாளர்களுக்கு நீங்க இத செஞ்ச அப்படின்னு ஒரு சாதனை, ஒரு 5 சொல் இல்ல வேணாம், ஒரு 3 சொல்லுங்க. அடுத்து அவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட போயிட்டு நிச்சயமாக தொழிலாளர் பத்தி பேசுறீங்கல்ல, இதே போக்குவரத்து தொழிலாளருக்காக நீங்கள் 10 ஆண்டுகால் ஆட்சியில் என்னென்ன செய்தீர்கள்? நீங்க என்ன சொன்னி ஆட்சிக்கு வந்தீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றேன். நாங்க என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க? பழைய ஓய்வூதிய நாங்க செல்வாங்க அமல்படுத்துவோம் சொன்னீங்களா இல்லையா? இத தொழிலா பண்ணீங்க போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு? தொழிலாளர் பத்தி அவங்க ரிசர்வ் போய் வீட்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கலங்க. 10 வருட நீங்கள் தான் தவறு செய்திருக்கிறீங்க, நாங்க செய்யல.
பத்து வருடம் டி பணம் அது இதுன்னு தொழிலாளருடைய போக்கத்தொழில மொத்த பணத்தையும் நீங்க கடனை வாங்கிட்டீங்க. அப்ப நாங்க தத்தளிக்கிறோம். சொன்னீங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை மறுபடியும் அமல்படுத்துவோம், போக்குவரத்து ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களுக்கு வர வேண்டிய பண பலன்களை நாங்க தருவோம் தருவோம். 520 வாக்குறுதியில கொடுத்தீங்களா இல்லையா? நாங்க சொல்லி 3 வருஷமா 20 அங்க இருக்கிற பாதிப்பட்ட பட்டாளர்கள் சற்று தோய்வு நாங்க முடியாதுன்னு சொல்ல வரல. இதுல சரி ஆட்சிக்கு வந்தா இல்ல தோய்வு தெரியுங்களா? இருங்க இருங்க, அது என்ன நீங்க ஆட்சிக்கு வந்தா மட்டும் எல்லாம் தோய்வு. 2006ல இருந்து 2010ல சாலை பணியாளர்களுக்கு திமுக அரசு வாய்ப்பு கொடுத்தது ஒரே காரணத்துக்காக அவர்களை வேலையிட்டது எந்த அரசு சார்? எந்த சாலை தூக்கி எந்த அரசு சாலை பணியாளர்களை திமுக அரசு கொண்டு வந்தாருங்களா? 2010 காலகட்டத்தில் அவங்கள வேலை விட்டு அனுப்பது யார்? எந்த சாலை பணியாளர்கள் யாரு தூக்கணும் என்ன செய்வது? அதிமுக சார் இவர் கேட்டு பாருங்க, அவர் கேட்டு பாருங்க. இல்ல இல்ல நீங்க பாருங்க, பொய்யா சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இல்ல இல்ல ரொம்ப சாலை பணியாளர்களை வீட்டுக்கு இல்ல இல்ல திமுக அரசா? நீங்க மக்கள் நல பணியாளர்களை பத்தி எல்லாம் பேசிட்டு சாலை பணியாளர்கள் நான் சொல்றேன் இல்ல சிவா இல்ல இங்க பாருங்க சாலை பணியாளர்களுக்கு ஐயா இங்க பாருங்க தானா தவறான புள்ளி சொல்லல இல்ல வேற என்ன சொல்ற இல்ல நான் உண்மையே சொல்றேன் ஏதாவது ஒரு கேட்டு பாருங்க நீங்க கே அவரே அதிமுக சார்ந்து பேசக்கூடிய அவரே பதில் சொல்ல கேட்டு பாருங்க என்னுடைய கேள்வி சாலை பணியாளர்கள் வீட்டுக்கு திமுக நீக்கப்பட்டார்கள். அந்த சாலை பணியாளர்கள் யார் தெரியுமா? மக்களுடைய வரி பணத்தால் அவர் யாருன்னா கட்சிக்காரன். ஒவ்வொருத்தர கட்சிக்காரன் சாலையில வேலை செய்யறது தொழிலாளி தானே சார்? மக்களுடைய வரிப்பணம் எல்லாம் சாலை பணியாளர்களுக்கும் பெரிய தொகை வந்து செலவிடப்பட்டது. ஆனா அவங்க ஏதாவது வேலை செஞ்சாங்களா? சாலைகளை செக் பண்ணிட்டாங்களா? சாலைகளை வந்து கிளீன் பண்ணாங்கன்னா ஒண்ணுமே இல்ல. அப்படியாதனாலதான் அந்த தொகை முழுமையாக வீணா போயதுனால 11,000 பேர் நீக்கப்பட்டாங்க. நீங்க தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்தீங்க? அவர்களை வேலையில் சேர்த்துக் கொள்வோம். நீங்க ஆனால் 3 ஆச்சு, ஏன் அதை செய்யல? நீங்க என்ன கொடுத்தீங்க? நீங்க திருப்பூர் கோயம்புத்தூர் போன்ற லட்சக்கணக்கான தொழிற்சாலைகள் உற்பத்தி ஆவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் காரணம். அந்த தொழிற்சாலைகள் வேலை செய்து அது பலன் அடைவதற்கு திமுக தான் காரணம். அது மட்டும் என்ன பண்ணுங்க, ஒசூரில் ஃபர்ஸ்ட் சிப்கார்டு ரெண்டாவது சிப்கார்டு அந்த சிப்கார்டு உற்பத்தி செய்து பெரிய அளவில் லட்சக்கணக்கான பல லட்சக்கணக்கான தொழில் ராணிப்பேட்டை குடியாத்தம் பேரணாம்பட்டு ஆம்பூர் வாணியம்பள்ளி தொழிற்சாலைகளை தோல் தொழிற்சாலைகளை அதிக அளவில் உற்பத்தி செய்து பல லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான தொழில்கள் வேலை வாய்ப்பு கொண்டு காப்பாற்றியது திமுக அரசு. இப்படியெல்லாம் பல லட்சம் மக்கள் பயனடைக்கூடிய வகையிலே தொழிலாளர்களுக்கு ஆதரவா களம் இருக்கிற அரசு இப்படி செய்கிறீர்கள். அது மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு திமுக எதுவும் செய்யவில்லை. அது விவசாயிகளுக்கு உழவு சந்தை கொண்டு வந்தது இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய வகையிலே திமுக தானே சார்?
மறுக்க முடியுமா? ஆனா இதை விட வேற என்ன சார்? ஆனா இவ்வளவு பண்ற அதை பண்ண இதை பண்ண நீங்கள தோல் தொழிற்சாலையில வேலை செய்யற தொழிலாளர்களுடைய நலனுக்கு என்ன பண்ணீங்க ஐயா? அவங்களுடைய பாதுகாப்புக்கு என்ன? ஒண்ணு இல்ல சார், ரெண்டு லட்சக்கணக்கான வேலை வாய்ப்பு கொடுத்து அவரு பாதுகாப்பு பட்டாசு தொழிற்சாலை ஒவ்வொரு நாளும் நடந்துட்டு இருக்கு. அந்த தொழிலாளர்களுக்கு ஐயா என்ன பண்ணீங்க? பட்டாசு தொழிற்சாலையில விபத்துகள் என்பது நெடுங்காலமா நடந்து வருகிறது. அது அரசு தர அறிவிப்பு ஏற்படுத்துகிறார்கள். அது ஒரு நலவாரி சார். அதுக்கு நலா என்ன பாருங்க, நலவாரி இருங்க சார். ஐயா வர நலவாரியத்தை சகோதரி அவர்கள் குறைச்சு மதிப்பிட்டாங்க. அங்க போய் திருநங்கை திருநங்கைகளுக்கு சென்று ஆய்வு செய்யுங்க. எத்தனை ஆயிரம் திருநங்கைகள் அதில் பயன்பெற்று இன்று வரை வாழ்த்து கொண்டிருக்கிறார். அதை போய் பாருங்க. நலவாரத்தை போய் பாருங்க. எத்தனை லட்சம் விளம்பர தொழிலாளர் பாருங்க.